ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் சில பேசிக்கான இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அப்புறம் அதில் வந்து ஆஃபீஸ் வேர்ட் 2007 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் மெனுவில் பின் பண்ணி வைக்கிறதுக்கும் டெஸ்க் டாப்பில் வந்து ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆஃபீஸ் வேர்டு இருக்கு இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை வந்து நான் வந்து அந்த பின் டு ஸ்டார்ட் மெனு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு வந்து வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டார்ட் மெனுவில் இருக்க மாதிரி. ஸோ அடுத்து வந்து சென்டு டு டெஸ்க் டாப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு வந்து உங்களுக்கு டெஸ்க் டாப்லேயே வந்து ஷார்ட்கட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுன்னா ஷார்ட்கட்டில் க்ரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெஸ்க் டாப்பில் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ ஸ்டார்ட் மெனுலயே நமக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ்லேயே போயிட்டு திரும்பவும் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு போயிட்டு நம்ம வந்து டாஸ்க் பார் இருக்குல்ல, அதில் கூட நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்கிறதுல வந்து கீழே இருக்க பார் இருக்கு இல்லையா, அதை வந்து டாஸ்க் பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் வந்து பின் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அதுலேயும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணால் கூட நமக்கு அந்த ஐக்கான் வந்து அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம இதில் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ ஒரு ரெஸ்யூம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிக்கலில் கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி நான் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்களா நம்ம பண்ணிடலாம். அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டர் வரும், அதுவும் கூட பண்ணிடலாம். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் நியூவாக டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கனால மேலே இருக்க டைட்டில் பாரில் வந்து அது இல்லை, டைட்டில் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ ஆஃபீஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃபீஸ் பட்டன், அதில் வந்து நம்ம வந்து நியூ ஓப்பன் சேவர்ஸ் இந்த இதெல்லாமே அதில் ஆஃபீஸ் பட்டனில் இருக்கும். பிரிண்ட் எடுக்கிறது எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது வந்து கஸ்டமைஸ்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து சேவ், ரீடூ, அன்டூ எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரா டேபிளும் பண்ணிக்கலாம். தென் அடுத்து கிளிப்போர்டில் வந்து ஃபார்மெட் பெயிண்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஷன் பின்னாடி யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து மேலே இருக்க மெனு பார் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து மெனு பார்ன்னு சொல்லுவாங்க. ஹோம், அந்த இன்சர்ட் பேஜ் லேஅவுட், அது எல்லாமே மெனு பாரில் இருக்குது. இப்போ அது ஃபுல்லாக வந்து மெனு பாரில் இருக்கிறதுல வந்து ஒவ்வொன்றும் வந்து டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆல்ரெடி பண்ணி வச்சதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு ஓப்பன், அதில் வந்து நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நேம் இருக்குது இல்லையா, அது வந்து போல்டில் இருக்குது. போல்டாக இருக்குன்னா பெருசாக வந்து நல்ல கொஞ்சம் பிளாக் கலரில் தெரிகிறதுக்கு வந்து நம்ம போல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஹோமில் இருக்க பியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன லெட்டர் போல்ட் ஆகணுமோ அது ஆகும். ஸோ போல்டில் வந்து பி வந்து ஃபஸ்ட் லெட்டருன்றனால அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி, அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போல்ட் ஆயிரும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கலாம். டீஃபால்ட்டாக மோஸ்ட்லி டைம்ஸ் நியூ ரோமன்னு எல்லோரும் வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்து சைஸ் வந்து ஒரு லெட்டருக்கு 11 இல்லை 212 அதை வச்சுக்கோங்க. ஸோ அதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் மாற்றிக்கணும், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து
இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, இதில் வந்து சைஸ் வந்து 12 வச்சுக்கோங்க, இல்லை மோஸ்ட்லி வந்து 11 வச்சுக்கலாம். 12 வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். அதே மாதிரி வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இட்டாலிக்கு அண்டர்லைனிங் அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ வந்து ஷார்ட்கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா வந்து போல்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஐ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட்டாலிக் ஃபார்மேட்டில் மாறிடும். ஸோ கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் வரும். மேலே இருக்க நீங்கள் அந்த ஹோமில் இருக்க ஹோம் டேபில் இருக்க எல்லாமே வந்து ஃபாண்டன் இருக்க அந்த இதில் வந்து எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை வச்சும் செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து புல்லட்ஸ் வந்து இப்படி கிளிக் பண்ணேன்னா ரெண்டுத்துக்கும் புல்லட்ஸ் வந்துடும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி புல்லட் சூஸ் பண்ணி இந்த இதை போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்பரிங்கில் வந்து இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஹோமில் போயிட்டு நீங்கள் வந்து நம்பர்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா நம்பர் வந்து ஃபார்மேட்டில் வந்துடும். நீங்கள் அடுத்து ஹென்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் நம்பரிங் பண்ணுறதோட ஈஸியான ஒரு இது. லிஸ்ட் அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்பர்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து கீழே ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்டர் தட்டினிங்கன்னா இன்னொரு பேஜ் கிளிக் ஆகி இன்னொரு பேஜ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து இன்சர்ட்டில் ஃபுட்டர் எப்படி இது அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து இன்சர்ட்டில் இருக்கும். கீழே வந்து சப்போஸ் பேஜ் நம்பர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுட்டரில் போயிட்டு அந்த பேஜ் நம்பர் வந்து லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு ஃபுட்டரில் போயிட்டு இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே பாருங்கள், ஒவ்வொரு பேஜுக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபுட்டரில் க்ரியேட் ஆகிடும் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்கள் பேஜ் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டாப் பேஜில் வந்து வரணுமா இல்லை பாட்டம் பேஜில் வரணுமா அப்படின்ட்டு வரும். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹெட்டரில் இருக்கும் டாப் பேஜ் அப்படின்னு சொன்னால் ஹெட்டரில் வந்து உங்களுக்கு வரும் பேஜ் நம்பர். ஸோ நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர் எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எதுவும் லெஃப்டில் வந்து ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்னா ஹெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பார். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரூலர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ஸ்பேசிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஒரு லைனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வந்து இன்டென்ட் அண்ட் ஸ்பேஸிங் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி அடுத்து காலம் அப்படின்னு சொன்னால் இப்போ நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ வந்து ரெண்டு பக்கெட்டு பேராகிராஃப் வரும் ஒரே பேஜில் வந்து ரெண்டு பேராகிராஃப் வந்து ஸ்பிளிட்டப் பண்ணி தனித்தனியாக வரும். ஸோ அது பார்க்கும்போது வந்து அது வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி காலம் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நான் டைப் பண்ண போகிறதில்ல ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேராகிராஃப் க்ரியேட் ஆகும் அதில் இன்பில்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு நான் வந்து ஒரு இது வந்து 2 டெக்ஸ்ட்லாம் எப்படி வருது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை லெஃப்ட்டு ரைட்டு அப்புறமா சென்டர் பண்ணிக்கலாம், ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டு பண்ணிட்டேன், இப்போ ரைட், அடுத்து வந்து ஜஸ்டிஃபைன்னு பண்ணால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து லைன் ஸ்பேசிங், வந்து ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஒரு இது பேராகிராஃபு இது மாதிரி இருந்துச்சுனாலும் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபார்மேட் வச்சுக்கிறதுக்கு 1.5 வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட் ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் க்ரியேட் பண்ணும் போது இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து காலமில் வந்து டூன்னு கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ஒரே பேஜில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் ஆகி தனித்தனி இதாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி நியூஸ் பேப்பர், புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபார்மேட்டில். ஸோ நீங்கள் அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. அடுத்து இந்த ஆஃப்டர் ஸ்பேசிங் வந்து 10 இருக்குல்ல பார்த்தீங்களா, இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் 0 மாற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக லைன் ஸ்பேசிங் வந்து கம்மியாகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு 1.5 இல்லைன்னா 1.15 இப்படி வச்சுக்கோங்க. 1.5 வச்சிங்கன்னா ஃபுல்லாக லைன் ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஜஸ்டிஃபை வச்சிட்டிங்கன்னா எல்லா லைனுமே ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் புக்கிலலாம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து இன்சர்ட்டில் அடுத்து பேஜ் பார்டர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேஜில் பேஜில் பார்டர் கொடுக்கறதுக்கு ஒரு பேஜ் அந்த கிளிக் பண்ணி பார்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பேஜ் பார்டர் வந்துடும். இப்போ வந்து பேஜில் வாட்டர் மார்க்கு பேக்ரவுண்டில் வந்து இல்லை, இப்போ வந்து ஒரு காலேஜ் நேமோ இல்லை ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னா வாட்டர் மார்க்கில் போடுவாங்க. ஸோ அது வந்து கஸ்டம் வாட்டர் மார்க் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேஜில் வந்து இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பிக்சர் வாட்டர் மார்க்கும் வச்சுக்கலாம் இல்லை டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்கும் வச்சுக்கலாம். நான் டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் வைக்கிறேன். அதில் நான் வந்து என்னோடய நேம் நான் டைப் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு வாட்டர் மார்க்கில் பேஜில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேஜில் பார்த்தீங்களா வாட்டர் மார்க் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேஜில் வந்து வாட்டர் மார்க் இப்படி கொடுத்துக்கிட்டோன்னா பிரிண்ட்டு பண்ணும் போது நமக்கு வந்து அந்த பேஜில் நம்ம நேமோ இல்லை காலேஜ் நேமோ இது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சைஸ் இதெல்லாம் இன் பண்ணும்போது ஜூம் அவுட்டு ஜூம் இன்னும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து 100 இல்லை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் லெட்டர்ஸ் வந்து சின்னதாக இருக்குன்னு மாதிரி தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சைஸு வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கூடாது. கீழே போய் நீங்கள் பார்த்துட்டு 100 வச்சுட்டு சைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபாண்ட் சைஸு. அப்புறம் நம்ம வந்து இதை சேவ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தும் சேவ் பண்ணிக்கலாம், ஃபைலில் போயிட்டு சேவும் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபீஸ் பட்டனில் போனால் சேவ்ன்றக்குள்ளே அதில் நான் வந்து சேவ் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ எந்த இடத்துல சேவ் பண்ணணுன்னு பார்த்துட்டு நான் வந்து ஈக்கோலன் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்.
ஃபைல் நேம் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன ரிலேட்டடாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு சேவஸ் டைப்பில் வந்து நீங்கள் வந்து வேர்ட் 9-7-2003 டெம்ப்ளேட் சேவ் அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்பேட்டபிலிட்டி போர்டில் இருக்கும். நீங்கள் எந்த சிஸ்டமில் போட்டாலும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஆக்சுவலாக ஓல்டு வெர்ஷனாக இருந்தாலும் சரி நியூ வெர்ஷனாக இருந்தாலும் சரி அந்த ஃபார்மேட்டு மாறவே மாறாது. ஆனால் வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்க வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படி சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்மேட்லாம் வந்து போய் ஃபுல்லாக டெக்ஸ்டாக வந்து மாறிடும். ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ்டில் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணக்கூடாது. பட் நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த சாஃப்ட்வேர் இதில் போட்டாலும் நமக்கு வந்து எந்த வெர்ஷன் போட்டாலும் நமக்கு அந்த ஃபார்மேட் மாறாமல் இருக்கும். ஸோ நான் அடுத்து வந்து ஹோமில் இன்சர்ட்டில் நான் வந்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட்டில் போய் பிக்சர் ஆட் பண்ணோன்னே ஒரு பிக்சர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்து டயக்ராம்ஸு இல்லை நம்மளோட ஃபோட்டோ இல்லை எது வேணால் நம்ம வந்து இந்த பேஜில் வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பார்டர் கொடுத்துக்கலாம், பிக்சருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம அந்த பிக்சரை கிளிக் பண்ணாலே அது வந்துடும். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போது ஒரு இதை டைப் பண்ணிக்கலாம், ஒரு லெட்டர் டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு வேர்ட் ஆர்ட் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய வந்து 3D ஃபார்மேட்டில் வந்து வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3D ஃபார்மேட்டில் ஒரு டெக்ஸ்ட்டு வந்துடும் நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து. ஸோ நீங்கள் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை க்ரியேட்டிவாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் இல்லை அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் பேஜ் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ட் ஆர்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்லேயும் வந்து வேர்ட் ஆர்ட்லாம் பண்ணிக்காமேன்னு சொல்லி 2 mark க்வெஸ்சன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்பையும் பண்ணி காட்டலாம். நீங்கள் வந்து எப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அஃபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சு நார்மல் ஃபாண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேர்ட் ஆர்ட்டில் வந்து ஒரு வேர்டை சூஸ் பண்ணி நான் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து இதில் எது வேணும்னாலும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது எல்லாமே வந்து ஃபார்மேட் வந்துருச்சா இப்போ வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணோன்னே. ஸோ நம்ம இதுலேயே வந்து சேவ் பண்ணிக்கோங்க அப்பப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து. சப்போஸ் நமக்கு பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ணதெல்லாம் போயிடும். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை கிளிக் பண்ணி ஷேடோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 3D ஃபார்மேட்டில் இப்போ நமக்கு வந்து வந்துடும். ஸோ நம்ம அந்த வேர்ட் ஆர்ட்லேயே இன்னும் கொஞ்சம் 3D நம்ம வேணும்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது 3D எஃபெக்ட்ஸ்லாம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம 3D எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய 3D எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எது வந்து க்ரியேட்டிவாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் அந்த 3D எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஹோமில் அண்டர்லைன் இருக்குது, இட்டாலிக் இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து வந்து இது வந்து பார்த்தினா ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். அந்த ஒரு நம்ம வந்து லெட்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த இது கொடுத்தோன்னா அந்த லெட்டர் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்டு. சப்போஸ் நீங்கள் மேக்ஸ் ஃபார்முலாலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
X3 மேலே வரணுமா கீழே வரணுமா அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அதிலே இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த கீழே கொஞ்சம் தள்ளி வரும்ல, கீழே தள்ளி வர்றது மேலே பவர் போடுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து நம்பர்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ நான் வந்து இது மோஸ்ட்லி மேக்ஸ் ஃபார்முலாஸ்க்கெலாம் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இது பண்ணிக்கலாம். புக்கிலெலாம் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ X3 எக்ஸ் பவர் அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் நம்ம வந்து இதை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிளிப் போர்டில் ஃபார்மட் பெயிண்டர் இருக்குது. ஸோ அடுத்து ஃபாண்ட்டில் வந்து இந்த இது எல்லாமே இருக்குது. ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த இதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது இதில் இருக்குது, அது பண்ணாலே போதும். ஸோ அவங்க கேட்குறதும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாலே இது தெரிஞ்சால் போதும். அடுத்து இப்போ வந்து ஒரு வேர்டு டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் அப்பர் கேஸில் வேணுமா இல்லை லோவர் கேஸில் இருக்கணுமா அதெல்லாம் அந்த இது யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்பார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பார்ட்னா இப்போ நம்ம வந்து அதுலேயே வந்து சில பிக்சர்ஸ்லாம் இருக்கும், நம்ம வெளியிலேருந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. நம்ம கிளிப்பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சர்ச் ஃபார் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இப்போ ஒரு கம்ப்யூட்டர் பிக்சர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இமேஜஸ்லாம் நிறையா வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கனாலே நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஜ் வச்சிடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் கிளிப்பார்ட் இமேஜஸும் நிறையா இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லை டயக்ராம்ஸ் எதுவும் போடணுன்னா இந்த இன்சர்ட்டில் ஷேப்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஷேப்ஸ் வச்சு ரெக்டாங்கிள், எக்லிப்ஸு, ஆரோ மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட்டை பண்ணிட முடியும் உங்களால். நீங்கள் வந்து எந்த டயக்ராம் வேணாலும் இதில் இருக்க ஷேப்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆரோ மார்க், ரெக்டாங்கிளு இதெல்லாம் ஃப்ளோ சார்ட்டுக்கு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நோட் ரெடி பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம், இல்லை வந்து கவர்மெண்ட்டுலலாம் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பின்னாடி கவர்மெண்ட் ஆர்டர்னு ஒரு லெட்டர் இருக்குது, நான் அதுவும் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க்கு மோஸ்ட்லி செய்யணுன்னாலே இந்த இதெல்லாம் தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஸோ ப்ராஜெக்ட் நோட்டு ஒன்று ரெடி பண்ணணும், இல்லை ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இது புக் ரெடி பண்ணணும், இல்லை ஃபஸ்ட் பேஜ் ரெடி பண்ணணும் அப்படின்னா எம்எஸ் வேர்ட்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ வந்து அதில் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் காலமும் 5, ரோவும் 5 கொடுத்துட்டிங்கன்னா உனக்கு 5:5 இதில் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் போய்ட்டு அதில் நேமு, அந்த காலேஜ் நேமு, இப்போ ரெஸ்யூமில் நான் யூஸ் பண்ணியிருந்ததில் ஒரு டேபிள் அது இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணேன், நேமு காலேஜ் இப்படி போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு
ரொம்பவே சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லித்தரேன். பட் இது மட்டும் தெரிஞ்சாலே கொஞ்சம் போதும். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டனால நீங்கள் ஆஃபீஸில் வேலைக்கோ இல்லை எதுக்கோ ஒரு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எல்லாமே இதை மட்டும் ரெடி பண்ணிட முடியும். நீங்கள் ஷார்ட்கட் தெரியலன்னா கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறம் நான் சொன்ன ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு வேர்டு தான் மோஸ்ட்லி ஷார்ட்கட்.